ஃபார் க்ரை ஃபையோட ஃபைனலில் ஃபாதர் என்ன சொன்னார்னா, அந்த நியூக்ளியர் பேரழிவுக்கு அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிடும் நினைச்சோம். ஆனா அதுதான் இல்ல. இந்த அப்போகலிப்ஸ் ஆய்வு நடந்து 17 வருஷம் கழிச்சு ஒரு புது உலகம் பிறந்துச்சு. புது உலகம் நான் சொன்னேன், புதுசெல்லாம் இல்லைங்க, அதே இடம்தான். என்ன கொஞ்சம் வண்ணங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யூபிசாஃப்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தாவரங்களும் பழங்களும் வெடிச்சு செதறினதால அதோட வெளிப்பாடு தான் இந்த சூப்பர் ப்ளூம்னு சொல்றாங்க. சரி, இப்போ கதைக்குள்ள வருவோம். வில்லன்களை உருவாக்குறதுலேயே பேர் போனது ஃபார் க்ரை 5. ஆனால் உண்மையிலே அந்த பேர் போயிடுச்சுதாங்க சொல்லணும். ஏன்னா ஃபார் க்ரை 3 வாஸுக்கு அப்புறம் வந்த எந்த வில்லனுமே கேமர்ஸை அந்த அளவுக்கு கவர்ல தான் சொல்லணும். இந்த கதையில ரெண்டு வில்லன்கள் இருக்காங்க, அதாவது ட்வின்ஸ் மிக்கி அண்ட் லூ. அங்கவை சங்கவை, சாரு, லதா, வாட் எவர், இவங்க ரெண்டு பேருமே அவங்க அப்பாவை கொண்டுட்டு அவங்க அப்பாவோட கேங்ஸ் ஐவேமேன் கேங்ஸை இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, சர்வைவர்ஸோட ரிசோர்ஸஸ் மற்றும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை கைப்பற்றுதல் தான். நம்ம யூபிசாஃப்ட்டுக்கு என்ன தான் ஆச்சு? போன கேமில் வந்த செட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அடுத்த கேமில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஆளுங்களையும் கதையும் மட்டும் மாற்றிடுறாங்க. அட, அது சும்மா சினிமா செட்டுப்பா. போன மாதம் படத்துக்காக போட்டாங்க, அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பப்போ அது தானாகவே ஆன் ஆயிடும். இது நாங்கள் கேமர்ஸ் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியலங்க. ஆறுமுகம் நோ பண்ணுறவங்க அழக்கூடாது. வரும் பாருங்க. அசாசின்ஸ் கிரீட் ஆடிசையில் தான் இந்த கொடுமைன்னு பார்த்தா, ஃபார் க்ரை 5 நியூடான்லேயும் இதே தான். மேப்புக்கு வருவோம், அதே ஃபார் க்ரை 5 மவுண்டானா மேப் தான். ஆனால் சில கூடுதலான மாற்றங்கள் இதில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க புது லொக்கேஷன் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அவுட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று டேக் ஓவர் பண்ணலாம், இல்லை அந்த இடத்துல எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஏன் எத்தனால்னு கேட்குறீங்கன்னா, எத்தனால் தான் அந்த டைமில் வேல்யூபிள் ரிசோர்ஸ். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இடத்த ஹைவேமேன் ஆளுங்க மறுபடியும் வந்து கைப்பற்றுவாங்க. அதனால் ஒரு அவுட் போஸ்ட்டை 3 முறை லெபரேட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் நினைக்கலாம், ஒரு அவுட் போஸ்ட்டை 3 முறை லெபரேட் பண்ணால் வெறுப்பாக இருக்குமேன்னு. மொதல் முறை பண்ணுறதுக்கும் 3வது முறை பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டி அதிகரிக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெண்டிஷன் ஹெலிகாப்டர் மூலமாக இன்னொரு இடத்துக்கு போய் பேக்கேஜை எடுத்துகிட்டு வர ஜாப்பும் இருக்குது. இது மூலமாக நாம் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். வெப்பன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, மேட் மேக்ஸ் படத்தில் வர மாதிரி இருக்குது. சப்போர்ட்டிங் அனிமல்ஸாக புது விலங்குகளை ஆட் பண்ணியிருக்காங்க, அதில் இந்த காட்டு பண்ணி அடங்கும். ஆனால் கவலை தரும் விஷயமா, பூமர் செத்து போயிடுச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, அதுக்கு பதிலாக தான் டிம்பர்ன்ற இந்த டாக் நம்ம கூட இருக்குது. சப்போர்ட்டிங் பீப்புள் பார்த்தா அதிக பேர் அவங்க இன்னும் சொல்லலை. இந்த ஒரு தாய்க்கழுவி இருக்காங்க, ஸ்னைப்பர் பாட்டி. பாட்டி தானே நினைக்காதீங்க, அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள், ஒரு அழகான பொண்ணு இருக்குது. அது யாருன்னு கேட்குறீங்களா? போன ஃபார் க்ரை 5 வந்த நிக் அண்ட் டிமுக்கும் பிறந்த பெண் குழந்தை தான் இந்த பொண்ணு. அவ்வளோதான் ஃபார் க்ரை 5 நியூடான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ட்ரெய்லரோட எண்டில் ஃபாதர் ஜோசப் சீட் வராப்பில் அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் ஃபார் க்ரை 5 நியூடான். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஏதாவது விட்டு போயிருந்தா கமெண்ட்ல தாராளமா நீங்க சொல்லலாம். அடுத்த வீடியோல அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் பை வரா. சப்ஸ்கிரைப் டு ரெட் ரோடு. எங்க ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து மீமுக்கு லைக் போடுங்க. பாய்.